தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடுகள் 2022 அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவர் செயல்பாடுகள் சரியான முறையில் செஞ்சுருக்காரா இல்லை செய்யவில்லையா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர் தான் ஆக்டிவ், அவங்க கட்சி காப்பதே டைம் இல்லையா அவங்களுக்கெல்லாம். எங்கே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சியை செயல்படுறாரு, ஆக்டிவாக பேசணும். யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சி எதிர்த்து கொஸ்டின் கேட்டால் நல்லாயிருக்கும். பட் கேட்கலையே, அவங்க கட்சி காப்பதே டைம் இல்லையா அவருக்கு, எதிர்கட்சி கொஸ்டின் கேட்க எங்கே இருக்குது டைம் இருக்குது அவருக்கு. இப்போ கட்சி பிளவு ஏற்பட்டுருக்குது, அது நினச்சாலே ரொம்ப வேதனையாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார், ஜெயலலிதா அம்மா கட்டி காப்பாற்றினாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிளவு ஏற்பட்டு கட்சியை நாசம் பண்ணிட்டாங்க. அது மறுபடியும் எப்படி ஒன்று சேரும்னு தெரியல, அது நினச்சாலே வேதனையாக இருக்குது. சின்ன வயசுல அதிமுக எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும், அப்படி இருந்துட்டு கடைசியில் கட்சி இந்த மாதிரி ஆனது ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க வண்டி எது இன்னொருத்தர் வண்டி எதுன்னே தெரியல, ஏறி போயிடுறாங்க அவங்க பாட்டுன்னு. அப்புறம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது. அவங்க தான் அடிக்கடிக்க வெளிநடப்பு செஞ்சிடறாங்களே. இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க எதனா கொஸ்டின் கேட்டாலே வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. அப்புறம் என்னத்தை கொஸ்டின் கேட்க போகிறாங்க, அவங்க எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லையா அவங்களுக்கு. ஆக்சுவலாக கரண்ட்டாக போயிட்டுருக்கிறது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கிறதுனால அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு எதுவும் இல்லை, எதுவும் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை. உதாரணம் பார்த்தோன்னா இப்போ அந்த இரட்டை சின்னத்தை வந்து காப்பாற்றிக்கணும், நம்மளுடைய இடத்த வந்து தக்க வச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவசரம். மக்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படணுன்ற மக்களுடைய பேரை அது வந்து அவர் வாங்கணுன்ற எய்ம் கிடையாது, தன்னுடைய கட்சியை காப்பாற்றணும் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காரு. செயல்படாமல் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, எதை வச்சுன்னு சொல்ல தெரியல. ஆனால் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செயல்படாத தான் இருக்கிறாரு. எதிர்கட்சின்னா தன்னை எதிர்காலத்தில் நாமளும் பதவி வரணும், ஆட்சிக்கு வரணும் தான் பார்க்குற வழியே. எதிர்காலத்து ஜனங்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, விலைவாசி குறை, அதை பற்றி பேசுகிற மாதிரி இல்லை. ஆட்சியை பிடிக்கணும் ஒரே கோரிக்கை தான். இல்லை அவர் 2021 அவர் வந்துருக்கூடாது, சிறப்பான ஆட்சி செஞ்சுருந்தால் மறுபடியும் அவர் தானே வந்திருப்பார். சிறப்பான ஆட்சி செய்யலைன்றதுனா மக்களை வந்து டிஎம்கே வர வச்சுருக்காங்க. இப்போ டிஎம்கேவும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவர் தான் வருவார். ஒரு செயல்பாடு சரியில்லை, சுத்தமாக சரியில்லை போயிட்டு. இல்லை அதான் சொல்கிறாங்களே அவருடைய, அதாவது அவர் வந்து நிறைய அவங்க ஆட்சி பண்ணும்போது நிறைய தவறு பண்ணிட்டாங்க போயிட்டு. அந்த தவறை பூரா வந்து இந்த வந்த ஆட்சியினால வந்து நிவர்த்தி பண்ண வச்சுருங்க போயிட்டு. அப்போது அவங்க ஆட்சி பண்ண தப்பை வந்து இவங்க நிவர்த்தி பண்ணும்போது அவ்வளோ குறை சொல்ல முடியலன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிறப்பாக செயல்பட கேட்டிங்கனாக்கா கட்சியினுடைய அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய வந்து அந்த பிளவு இருக்குல்ல, அதை சரி பண்ண முடியல அவரால். போய் ஒரு 4 பிரிவாக இருக்கு அவங்க கட்சியிருக்காங்க, அந்த பட்டு வந்து அதை அந்த கட்சியை காப்பாற்றிட்டு அந்த அந்த பொதுச்செயலாளர் என்ற ஒரு பதவியை நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம அதை தான் பண்ணணுன்றத தவிர எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட முடியல. போய் அவரால் போய் முடியாதுக்கான கேட்டாக்கா அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பத்தை அவர் தீர்க்க முடியல. அவர் எப்படி சிறப்பாக வந்து எதிர்கட்சி செயல்பட முடியும் சொல்லுங்க சொல்லுங்கள். அவர் பற்றி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை பிரதர். இல்லை அவர் குடும்பத்துக்குள்ளே இல்லை பண்ணுறாரு, போன 5 ஆண்டில் பண்ணார், இந்த 5 ஆண்டுக்குள்ளே அவர் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும்போது அவர் வந்து எனக்கு வெளியே தான் பண்ணுவார். அதனால் முதல்ல அவர் அதை சரி பண்ணிக்கணும், அப்புறமா அவர் வந்து பண்ணலாம். அதுதான் உள்கட்சி பூசலை. ஆமாம், அவங்களுக்குள்ள எடப்பாடி அண்ணனுக்கும் ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் அண்ணன் 2 பேரும் சரி பண்ணிட்டாங்கன்னா அது எதிர்கட்சியாக இருக்கும், இல்லைன்னா அது வேறு கட்சி தான். அது ஒரு அணியில் திறன் தான் நல்லா இருந்திருக்கும். அவர் அமைதியாக தான் இருக்காரு, எதுவுமே பண்ணலையே, எங்கள் தளபதி தான் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. எனக்குனாவா அந்த செயல்படுத்துறது எனக்கு பிடிக்கல. என்ன செயல்படுத்தினார் இப்போ நாட்டுக்கு என்ன செயல்படுத்திருக்கிறாரு, என்ன செயல்படுத்திருக்கிறார்? ஒன்றுமே இல்லை, 0 பாயிண்ட்டு தான். மோஸ்ட்லி பார்க்கும்போது அவர் ஆப்போசிஷனுக்கு வந்து பேசுகிற மாதிரி தெரியல. அவங்க கட்சிக்குள்ளேயே தானே நிறையா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அவங்க இதை பற்றி பண்ணுற மாதிரி எதுவும் தெரில எங்களுக்கு. அவங்க கட்சிக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் தான் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன செயல்படான்னு சொல்லலாம், என்ன பண்ணான்னு சொல்லுங்கள், என்ன தான் சேர்ந்துக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சேர்ந்தது தானே சொல்கிறதுக்கா. எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறப்ப இன்னும் செயல்பாடெலாம் சரியில்லை. கட்சியை ஒன்றும் கட்சியே வந்து 2 அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்காங்க. இதில் அவங்க எதிர்கட்சி எங்கள் அவங்களே இன்னும் கட்சியில் உள்ள பிரச்சனையே தீர்க்கலை. அந்த இதே அவரால் பார்க்க முடியலை. இதில் எதிர்கட்சியான செயலாற்றுங்கிற ஒன்றும் தெரியலை. அந்த மாதிரி ஒன்று அவங்க கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக இருக்கார், எதிர்பார்த்த அளவு இல்லை. எதிர்பார்த்தனா போராட்டம் உள்கட்சியிலே சண்டை போட்டுக்கிற அளவுலேயே மேலே இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. உள்கட்சி பொசிஷன் இன்னும் சரியாகலை, அது சேர்ந்து சரியானால் தான் அடுத்து வந்து கட்சி நடவடிக்கையில் ஒரு செயலியாக பண்ண முடியும். தலைவர் நிரந்தர தலைவர்னு ஒரு ஆள் இருந்தால் தான் வந்து அடுத்து வந்து செயல்பட முடியும். அவங்க செயல்பாடு இல்லாமல் தான் இருக்காரு. இல்லைங்க, அவர் போன ஆட்சி இருந்தப்பயே எதுவுமே சரியாக பண்ணலை, அதனால தான் இது. இப்போ மட்டும் எதை வச்சு நீங்கள் அவங்க ஆட்சியே 2 இதாக தான் கிடக்குது, அவங்களுக்குள்ளே நிறைய பிளவு. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, என்ன வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் செயல்படுறாரு, ஒரு எதிர்கட்சி தலைவராக நல்லா தான் செயல்படுறாரு. இருந்தாலும் அந்த அளவுக்கு அவர் இது வெளியே வரல, இருக்காரா இல்லையான்றதே தெரியாத மாதிரி தான் இருக்குது. எந்த இன்ஃபர்மேஷனுமே வெளியில் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா. அவர் எதிர்கட்சியில் இருந்து எதுவுமே அப்போஸ் பண்ணுற மாதிரி கூட தெரியல. ஸோ அவர் இருக்காரா இல்லையான்றதே தெரியல வெளியில். திமுக வந்து அவர் எதிர்த்து ஏதாவது இப்போ அவங்க பண்ணுறதை பற்றி அவருக்கு அப்போஸ் பண்ணியோ இல்லை அதை சப்போர்ட் பண்ணியோ ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக வெளியில் தெரியும். பட் அவர் எந்த கருத்துமே சொல்கிற மாதிரியே இல்லை. அவர் ஒரு கட்டப்பட்டு இருக்காரு, ஒரு அவர் பிரச்சனையே அவருக்கு அதிகமாக இருக்குது. Annamalai தான் வெயிட் ஆகுறாரு. அவர் தான் இப்போ எதிர்க்கட்சி மாதிரி செயல்படுறாரு. அவர் இப்போ ஓரளவுக்கு சுமார் தான், சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. செயல்பாட்டு அவரும் செயல்படுத்திட்டு தான் இருந்தார். இப்பயும் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குது. இப்போ அதை விட கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. நான் அதாவது எப்படி சொல்கிறதுனா, இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் செயல்பட முடியும். தனித்தனியாக இருந்தால் ஒன்றையும் பண்ண முடியாது, சரியாக செயல்படுறது கிடையாது. அவங்கவுங்க தனித்தனியாக அரசியல் பண்ணுறாங்க. மூணு பேர் இருக்கிறாங்க, எடப்பாடி, தினகரன், சசிகலா, அந்த அம்மா. அவங்க எல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்கள, ஒன்றா இருந்தால் தானே செயல்பட முடியும். ஒன்றா இருந்தால் மெஜாரிட்டியே கிடையாது. ஆனால் திமுக வந்து செயல்படும், ஏன்னா அவங்க வந்து பரம்பரையாக வராங்க. ஆட்சி கண்டிப்பாக நிலைக்காது. திமுக ஆட்சி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. போயிட்டு ஒரு முக ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைச்ச பிறகு மக்கள் குறை கேட்டு நேரடியாக மக்கள் சந்திக்கிறாரு. நல்லா வந்து சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு. அதனால் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இந்த ஆட்சி எதுவும் இல்லை. அதனால் வந்து அதனால் குறை சொல்லவும் முடியாது. போயிட்டு அப்படி சொல்லாதுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி சொல்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். போயிட்டு அது வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் அது பண்ண முடியும். அவர் தனியாகிறாரு, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க குரூப்பாக. யார் இதில் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஜெயிக்க முடியும். உதாரணம் அதான், இவர் தனிப்பட்டே இருக்கிறாரு. இவரை கைட்டு விட தான் பார்க்குறாங்கல்லாம். புரியுதுங்களா சொல்கிறது? கைட்டு விட தான் பார்க்குறாங்க. எதை வச்சுன்னா அவர் இதுவரையும் தளபதி செஞ்சதுக்கான எது மறுப்பு கருத்தும் அவர் தெரிவிக்கலை. ஏன்னா தளபதியோடைய இந்த பயணம் வந்து சிறப்பான பயணமாக இருக்கிறதுனால அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலை. இப்போ ஜஸ்ட் இப்போ கொரோனா வருது அப்படின்னு சொல்கிறது கூட தளபதி வந்து அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கார். இன்னும் சிறப்பாக எடுக்கவும் செய்வார். போன 2021 யாருடைய ஆட்சி இருந்தது? நம்ம எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி இருந்தது. அப்போ எவ்வளோ எதிர்கொண்டதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ 2022 ரீசனாக இப்போதைக்கு எவ்வளோ கொரோனா வந்துருக்கு, அதை எவ்வளோ தடுக்கிறாங்கன்றதும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் தளபதி வந்து இன்னும் கொரோனாவெல்லாம் வராத தடுக்கிற முயற்சியை இன்னும் நல்லா ஈடுபட்டு செய்வார். அவரை பற்றி பேச விரும்பல. அதாவது இப்போ ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணுற தப்பு சுட்டி காட்டி அவர் வந்து கரெக்டாக பண்ணணும் பண்ணியிருந்தாருன்னா எதிர்கட்சி நல்லா செயல்படுது. இப்போ வந்துக்கிற பிஜேபி அண்ணாமலை பார்த்தோன்னா நிறைய விஷயம் வந்து கேள்வி கேட்குறாரு. ஏன் என்னென்ன ஊழல் நடக்குது, இது எல்லாமே ப்ரூஃப் கொடுன்னு கேட்டுட்ருக்காரு. ஆனால் வந்து இவருக்கு எதுவுமே கேட்குறது கிடையாது. கட்சியை காப்பாற்றணும் போதுன்னு மட்டும்தான் நினச்சிட்ருக்காரு. இல்லை, ரொம்ப டீசெண்டாக அவருக்கான எதிர்கட்சி தலைவராக இருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கணுமோ அந்த பாயிண்டில் கரெக்டாக நின்று அதை மட்டும் பேசுகிறாரு. அது எக்ஸிடாகவும் போல் இல்லை, ரொம்ப இவங்கள தாழ்த்தி பேசுகிறது அவங்கள தாழ்த்தி பேசுகிறது இல்லை. கரெக்டாக நான் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எங்கெங்கே கேள்வி கேட்கணும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் பண்ணுறதுன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் அதுக்கான செயல்படாததான் இருக்கிறாரு. எதை வச்சு சொல்லணுன்னாக்கா அவர் என்ன இப்போ எதுவும் செய்யறதுன்னு செய்யலை இல்லையா? மக்களுக்கு எதுவும் முன் வந்து அதாவது தலைவரை முடிவு எடுத்துருக்கணும். அவங்க தலைவர் என்ன முடிவாக முடியல. அவர் கட்சி இப்போ தலைவராகனு இவர் ஆசைப்படுறாரு, அவர் தலைவராகனு அவர் ஆசைப்படுறாரு. ரெண்டு பேரும் ஆசைப்படுறனால அந்த தலைவர் யாருன்னு ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே ஒரு நல்ல அளவுக்கு வரும். தலைவர் இல்லாதனால உள்கட்சிக்குள்ளே பூசலாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது.